வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீன் தூங்குமா தூங்காதா, அப்படி தூங்குனா எங்கே தூங்கும், எப்படி தூங்கும் அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்குமான பதிலை ப்ரீவியஸ் வீடியோவான பார்ட் ஒன்னில் பார்த்தோம். அதில் மீன் தூங்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்போது மீன்கள் தூங்குது அப்படின்னா எல்லா மீன்களும் ஒரே மாதிரியே தூங்காது, சில மீன்கள் வித்தியாசமாக தூங்கும். அப்படி வித்தியாசமாக தூங்குகிற அஞ்சு வகையான மீன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மீன்களோட அந்த பிரம்மாண்டமான உலகத்துக்கு போவோம். வித்தியாசமாக தூங்குகிற மீன்கள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எந்த மீன்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலாஜிக் அப்படிங்கிற மீன் இனங்களை சேர்ந்த ப்ளூ ஃபிஷ், அட்லாண்டிக் மேக்கரல், டூனா, போனிட்டோ ஷார்க், கிரேட் ஒயிட் ஷார்க், சால்மன் ஷார்க், வேல் ஷார்க், அப்புறம் இன்னும் சில சுறாக்களையும் தான் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த மீன்கள் எப்படி மற்ற மீன்களை விட வித்தியாசமாக தூங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மீன்கள் ஒரே இடத்துலையே நீந்திக்கிட்டே தூங்கும், ஆனால் இந்த மீன்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த மீன்கள் தொடர்ந்து ரெஸ்ட் இல்லாமல் நீந்திக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மீன்கள் மற்ற மீன்களை விட பெருசாக இருக்கிறதால இதுங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மீன்கள் தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருந்தால் தான் இதுங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா, இதுங்களோட சுவாச உறுப்பான செவில்கள் மேலே ஆக்சிஜன் நிறைஞ்ச தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் தனக்கு தேவையான ஆக்சிஜனை இதுங்களால் எடுத்துக்க முடியும். இதனால தான் இந்த மீன்கள் தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த மீன்கள் தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருக்குன்னா இதுங்க எப்போ தூங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இந்த மீன்கள் ரொம்பவும் வித்தியாசமாக தூங்குது. அதாவது என்னென்னா, இந்த மீன்கள் நீந்திக்கிட்டே தூங்குமா, என்னது நீந்திக்கிட்டே தூங்குமா எப்படாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன்கள் நீந்திக்கிட்டே தூங்கும்போது அதுங்களோட பாதி மூளையை நீந்துறதுக்கும் இன்னொரு பாதி மூளையை தூங்குறதுக்கும் யூஸ் பண்ணுமா. மீன்களோட இந்த ஒரு பழக்கம் ஸ்லீப் ஸ்விம்மிங் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படி தான் இப்போ சொன்ன இந்த மீன்கள்லாம் வித்தியாசமாக நீந்திக்கிட்டே தூங்குது. வித்தியாசமாக தூங்குகிற மீன்கள் லிஸ்ட்டில் ரெண்டாவதாக எந்த மீனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரட் ஃபிஷ் அப்படிங்கிற இந்த மீன் தான் அது. இந்த மீன் எப்படி வித்தியாசமாக தூங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரட் ஃபிஷ் மீன் தூங்குறதுக்கு முன்னாடி சளி மாதிரியான ஒரு கோழை பொருளை உருவாக்கி அதை தன்னை சுற்றி ஒரு கூடு மாதிரி கட்டிக்கிட்டு தூங்குமா. ஏன் இந்த மீன் இப்படி தூங்குதுன்னா, இப்படி தூங்குறதால வேட்டையாடுற மீன்கள்ட்ட இருந்தும் ஒட்டுண்ணிகள்கிட்ட இருந்தும் இந்த பேரட் ஃபிஷ் ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்குமா. இதனால தான் இந்த பேரட் ஃபிஷ் இப்படி வித்தியாசமாக தூங்குது. வித்தியாசமாக தூங்குகிற மீன்கள் லிஸ்ட்டில் மூணாவதாக எந்த மீனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்ஸ் ஹண்ட் அப்படிங்கிற இந்த சுறா தான் அது. இந்த சுறா எப்படி மற்ற மீன்களை விட வித்தியாசமாக தூங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட பார்ட் ஒன்னான ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி மீன்களுக்கு கண் இமை இருக்காது, ஆனால் சில குறிப்பிட்ட மீன் இனங்களுக்கு மட்டும் கண் இமை இருக்கும். அப்படி கண் இமை இருக்கிற மீன் இனங்களில் இந்த நர்ஸ்கன் சுறாவும் ஒன்றா இருக்குது. சரி, இதுக்கு கண் இமை இருக்கிறதுக்கும் இது வித்தியாசமாக தூங்குறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அது என்னென்னா, இந்த நர்ஸ்கன் சுறா தூங்கும்போது அதோட கண் இமையை பாதி மூடிய நிலையில் தான் தூங்குமா. இப்படி தான் இந்த நர்ஸ்கன் சுறா தூங்கும்போது தன்னோட கண் இமையை பாதி மூடுறது மூலமாக மற்ற மீன்களை விட வித்தியாசமாக தூங்குது. அடுத்து வித்தியாசமாக தூங்குகிற மீன்கள் லிஸ்ட்டில் நாலாவதாக எந்த மீன்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்ஸ், ரேஸ், நஷ் ஷார்க், ஏஞ்சல் ஷார்க், கார்பெட் ஷார்க், புல்ஹெட் ஷார்க், போர்ச்சாக்சன் ஷார்க், அப்புறம் இன்னும் நிறைய சின்ன சைஸ் மீன்களும் தான் இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறோம். இந்த மீன்கள்லாம் எப்படி வித்தியாசமாக தூங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி சில மீன்கள் நீந்திக்கிட்டே தூங்கும், சில மீன்கள் ஒரே இடத்துலையே நீந்திக்கிட்டே தூங்கும். ஆனால் இப்போ சொன்ன இந்த மீன்கள்லாம் கொஞ்சம் கூட அதுங்களோட துடுப்பை யூஸ் பண்ணி சுத்தமாக நீந்தவே நீந்தாமல் கடலுக்கு அடியிலையோ இல்லை இன்னும் சில இடங்கள்லையோ அமைதியாக படுத்து தூங்குமாம். பொதுவாகவே ஒரு மீன் அப்படின்னா கொஞ்சமாச்சும் நீந்தினா தான் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மீன்கள் மட்டும் எப்படி ஒரே இடத்துலையே அசையாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்கள்லாம் புக்கால் பம்பிங் அப்படிங்கிற ஒரு சுவாச முறையை யூஸ் பண்ணி சுவாசிக்கிறதுனால தான் இதுங்களுக்கு நீந்த வேண்டிய தேவை இல்லாமல் ஒரே இடத்துலையே அமைதியாக படுத்து தூங்குது. சரி, அப்போது இந்த புக்கால் பம்பிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு மீன் அதுங்களோட சுவாச உறுப்பான செவில்கள் மூலம்தான் சுவாசிக்கும். ஆனால் இந்த புக்கால் பம்பிங் சுவாச முறையில் ஒரு மீன் அதோட வாய் வழியாக சுவாசிக்குமாம். அப்படி வாய் வழியாக சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைஞ்ச தண்ணி அதுங்களுக்கு எப்படி தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதுங்களோட சுவாச உறுப்பான செவுள்கள் தண்ணியை பம்ப் பண்ணுறது மூலமாக அதுங்களோட வாய்க்கு ஆக்சிஜன் நிறைஞ்ச தண்ணி தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் புக்கால் பம்பிங் சுவாச முறை அப்படின்னு சொல்லப்படுது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, புக்கால் பம்பிங் சுவாச முறையில் ஒரு மீன் அதோட வாய் வழியாக சுவாசிக்கும். அப்படி சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைஞ்ச தண்ணி அதுக்கு எப்படி கிடைக்கும்னா, அதுங்களோட சுவாச உறுப்பான செவுள்கள் தண்ணியை தள்ளுறது மூலமாக அதோட வாய்க்கு கிடைக்கும். இதுதான் புக்கால் பம்பிங் சுவாச முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுவாச முறையை யூஸ் பண்ணி தான் இப்போ சொன்ன மீன்கள்லாம் சுவாசித்து ஒரே இடத்துலையே அமைதியாக படுத்து தூங்குது. வித்தியாசமாக தூங்குகிற மீன்கள் லிஸ்டில் கடைசியாக எந்த மீன்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்லேண்ட்ஸ், லெமன் ஷார்க், பீக்டு சால்மன், அப்புறம் இன்னும் சில மீன்களும் தான் இந்த லிஸ்டில் கடைசியாக பார்க்க போகிறோம். இந்த மீன்கள் எப்படி வித்தியாசமாக தூங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்கள் முன்னாடி சொன்ன மாதிரி புக்கால் பம்பிங் சுவாச முறையை யூஸ் பண்ணி ஒரே இடத்துலையே அமைதியாக படுத்து தூங்கும். இதில் என்னடா இந்த மீன்கள் வித்தியாசமாக தூங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன்களோட தூக்கம் வித்தியாசமாக இல்லைனாலும் இதுங்க தூங்குகிற இடம் தான் வித்தியாசமான ஒன்றாக இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த மீன்கள் தூங்குறதுக்கும் வேட்டையாடுற விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் தண்ணிக்கு அடியில் மண்ணில் புதஞ்சி தூங்குமாம். இப்படி இந்த மீன்கள் மண்ணுக்குள்ளே மறைஞ்சி தூங்குறதால தான் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி ரொம்பவும் டீப்பாக தூங்குமாம். இப்படி டீப்பாக தூங்குகிற இந்த மீன்களை கொஞ்சம் ட்ரை பண்ணாலே ஈஸியாக நம்ம கையாலேயே பிடிச்சிடலாமா. இப்படி தான் இந்த மீன்கள் மண்ணுக்குள்ளே மறைஞ்சி மற்ற மீன்களை விட வித்தியாசமாக தூங்குது. ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்த ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, மோஸ்ட்லி மீன்களுக்கு கண் இமை இருக்காது அப்படின்னும், ஆனால் சில குறிப்பிட்ட மீன் இனங்களுக்கு மட்டும் கண் இமை இருக்கும் அப்படின்னும் பார்த்தோம். அப்போது இந்த போலில் சில மீன்களுக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னு ஓட் பண்ண எல்லாருமே ரைட்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் எந்த மீன்களோட தூக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.